வாவ், லைஃப் எவ்வளோ அற்புதமானது, நான் சீக்கிரமே வளரணும். ஐயோ, என் முதுகு ரொம்ப வலிக்குது. என்ன, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நம்ம சின்ன வயசில் சொல்லுவாங்க, நம்ம சீக்கிரமே வளர்ந்துட்டோன்னு. அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உண்மையாகவே நடந்தா? 80 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கையை 24 மணி நேரத்தில் வாழ்ந்தா? ஆமாங்க, நீங்கள் சரியாக தான் கேட்டிருக்கீங்க, வெறும் 24 மணி நேரம் தான். ஒரே நாளில் தொட்டிலில் போட்டதுலேருந்து கட்டையில் போகிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? உண்மையாகவே இது உங்களுக்கு நடக்குமா? நடந்தால் இப்படி தான் இருக்கும். எப்படியோ நம்ம எல்லாரும் வளர தான் போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி வயசாகுதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல இருக்க செல்ஸ்லாம் தொடர்ந்து ரிப்பேர் அண்ட் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு 20 வயசு ஆகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி அண்ட் அப்படியே ஒரு நாள் ஸ்டாப் ஆயிரும். இதுதான் வயசாகிறதுக்கான காரணம். எதனால் நம்ம செல்ஸ்லாம் ரிப்பேர் ஆகாமல் இருக்குன்னா, நம்ம டிஎன்ஏல இருக்க டெலோமியர்னால தான். டெலோமியர் தான் குரோமோசோன்ஸோட என்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. எதில் இருந்துன்னா, செல் ரீப்ளிகேட் ஆகும்போது டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் இருக்க. நமக்கு வயசு ஆக ஆக டெலோமியர் தேஞ்சு போய் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். நியூ செல் உருவாகாது, ஏன்னா ஓல்டு செல் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். நல்ல வேலை நமக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது. அப்படி தானே? இல்லை, இப்போ உங்கள் மொத்த லைஃப்பும் வெறும் 24 மணி நேரம் தான். 6 மணிக்கு நீங்கள் பிறக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ டைம் 6:18. உங்களுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. பொதுவாகவே பேரண்ட்ஸ் 1st வருஷம் ரொம்பவே சீக்கிரமாக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிஜமாகவே 18 நிமிஷத்தில் உங்களுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. அதே டைமில் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் 1.5 சென்டிமீட்டர், அதாவது 0.6 இன்ச் வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்கள் வெயிட்டும் 300 கிராம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கும். இப்போ டைம் 6:36 AM. உங்களுக்கு 2 வயசு ஆயிருக்கும். 50 வார்த்தைகள் சொல்லலாம். எங்கே எம்டி வாலெட் என்டர்டெய்னர்ஸ் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். சரி சரி, விடுங்க, அடுத்து பார்க்கலாம். 7:47 ஃபஸ்ட் டே ஸ்கூல் போவீங்க. இப்போ உங்களுக்கு வயசு 6. ஆவரேஜாக ஒரு மனுஷன் 13 இயர்ஸ் ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறான். பட் நீங்கள் வெறும் 3 hours 51 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஹோம்ஒர்க் பனிஷ்மெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ டைம் 9:16. உங்களுக்கு டீனேஜ் பருவம் வந்திருக்கும், அதாவது வயசுக்கு வந்திருப்பீங்க. 11:20 உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கும். இப்போ நீங்கள் லீகலாக பார்ட்டிக்கு போகலாம். 12:22 காலேஜ் முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு 21.5 வயசு ஆயிருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க நல்ல ஜாப் அப்புறம் நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு. பட் நீங்கள் அதெல்லாம் ஸ்பீடாக்கணும். ஆவரேஜாக ஒருத்தவங்க 13 மாதம் ரொமான்டிக்காக இருப்பாங்களாம். உங்களுக்கு வெறும் 18 மினிட்ஸ் தான். நீங்கள் தான் அல்டிமேட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பீட் டேட்டிங். 1:24 PM நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அட, இப்போ நீங்கள் ஃபேமிலி மேன் ஆகிட்டீங்க. நார்மலாக குழந்தை பிறக்க 10 மாதம் ஆகும். பட் உங்களுக்கு வெறும் 13 மினிட்ஸ் தான். 1:37 PM உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் ஃபேமிலியை ரன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா உங்கள் 24 hours லைஃப்பில் 4 hours ஜாப்லே போக போகுது. 2:53 PM ஹாப்பி 30th birthday. 6 PM ஹாப்பி 40th birthday. ஹோ நோ, டைம் ரொம்ப ஸ்பீடாக போகுதுல்ல. 8:49 PM ஹாப்பி 50th birthday. இப்போ உங்களுக்கு முடியலாம் நரைக்க ஆரம்பிச்சிருக்கும் அண்ட் ஸ்கின் சுருங்க ஆரம்பிச்சிருக்கும். லைஃப் செம வேகமாக ஓடிட்டுருக்கும். உங்கள் மிட் லைஃப் கிரைசிஸ்க்கு வந்திருப்பீங்க. ஐயோ, ஒரு நல்ல பைக் வாங்கியிருக்கலாமோ. 1:16 AM உங்களுக்கு 65 வயசு. ரிட்டையர் ஆகிருப்பீங்க. உங்கள் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க அண்ட் உங்கள் பேர குழந்தைங்களுக்கு நல்ல கதையாக சொல்லுங்கள். இல்லைனா அவங்க யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ நோ, 8:06 AM லைஃப் வேகமாக தான் போகும். நின்று திரும்பி பார்க்கலாமே, ஏன்னா நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட போகிறீங்க. சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் அதை சரி செய்ய இளமை வேணும்ல. ஏன், நம்ம இளமையாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? சின்ன வயசில் உங்கள் பர்த்டேக்காக ஆர்வத்தோடு எதிர்பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்றது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு வருஷமும் உங்களை ஸ்மார்ட்டாக்கும், ஃபாஸ்டாக்கும், பெருசாவீங்க அண்ட்
ஸ்ட்ராங் ஆக்கும். என்னதான் டே டைமில் நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் நைட்டில் சீக்கிரமாக தூங்க போனாலும் இன்னும் நிறையா டைம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பர்த்டே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுப்பீங்க, வீக்காக இருப்பீங்க, ஸ்லோவாக ஆயிடுவீங்க, உங்கள் பாடி பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்காது. கமான் சேராவுங்க, நம்ம இதை மாற்றலை. இப்போ வயசாகலைன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த 200 வருஷங்களில் சராசரியாக உயிரோடு இருக்கிறது 2 மடங்கு கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் வயசாகாமல் இருக்க என்ன பண்ணணுன்னே கண்டுபிடிக்கல. 25 வயசில் இருக்கிற மாதிரி எப்போவுமே இருந்தால் கேட்கவே சந்தோஷமாக இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் எனக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸ், நம்ம உடம்பு நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுதான் செல்ஸை டேமேஜ் பண்ணும். அதனால நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் நம்மளுக்கு வயசாகுது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணால் வயசாகிற டைம் குறையும். வயசாகாமல் சின்ன வயசாகவே எப்பவுமே இருக்கலாம். நமக்கு இது பிடிக்கும், பட் இந்த உலகத்துக்கு இது நல்லதா? அதே சமயம் பாப்புலேஷன் அதிகமாகும், அத்தியாவசியம் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நாள் இளமையாகவே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க.